ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டியூட்டர் ஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி சாட்டர்டே, இன்னையிலேருந்து ஒரு புது டாபிக் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் நான் எங்கே இன்டர்வியூ போனாலும் எனக்கு பைத்தான் தெரியுதா பைத்தான் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்க. ஆக்சுவலி பைத்தான் ஒரு ரொம்ப 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 சூப்பரான ஒரு லாங்குவேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஃபீல்டு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த அஞ்சு ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ஃபீல்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு டூல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்துகிட்ருக்கோம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டூல். சேம் ஆர் அண்ட் பைத்தான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு நம்ம மாறணும் அப்படின்னா ஸோ இது சூப்பரான ஒரு டூல். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஜாப் ஆஃபருக்கு தான் எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரியாக பார்த்திங்கன்னா 70,000 ஸ்டார்ட் ஆகிட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பேக்கேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பைத்தான் படிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதில் வந்து பைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பைத்தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ப்ரோக்ராமிங்கே தெரியாதவங்க கூட என்ன பண்ணலாம்னா பைத்தானை வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இதே நீங்கள் லைட் சி பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருது அப்படின்னா உங்களால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும், ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பைத்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பைத்தான் பற்றி இதோட ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம போக போக பார்ப்போம். இப்போ இந்த பைத்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிற டூல் என்ன டூல் அப்படின்னா அனகோண்டா அப்படின்ற ஒரு டூல் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பைத்தான் பேக்கேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் அப்படிங்கிறது ஒரு பாம்பு வகை, ஓகேங்களா? அனகோண்டாங்கிறது ஒரு பாம்பு வகை. ஆக்சுவலி இந்த பைத்தான் கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து 1990s வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சாரு. கூகுளில் நீங்கள் ஃபவுண்டர் ஆஃப் பைத்தான் மட்டும் போட்டு பாருங்களேன். ஃபவுண்டர் ஆஃப் பைத்தான், ஓகேங்களா? ஃபவுண்டர் ஆஃப் பைத்தான் போட்ட உடனே பார்த்தீங்களா குடுவானா ராசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வருது. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் பைத்தான். ஆக்சுவலி இவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் ஒரு நெதர்லாண்ட்காரர். இவர் ஆக்சுவலி வந்து கலிஃபோர்னியாவில் செட்டில் ஆனவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைத்தான் அப்படின்றது 1990s வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. இவர் ஏபிசி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு தான் இது வந்து பண்ண, அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் என்ன பண்ணார் பைத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார், ஓகேங்களா? இவர் ஏன் பைத்தான் அப்படின்ற நேம் வச்சாருன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1990s வந்து ஒரு காமெடி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இருந்தது. அந்த காமெடி ஷோ கூட பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அதை காட்டுற அந்த பேர் மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காமெடி ஷோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது அந்த டைமில். அவருக்கு இந்த பேர் பிடிச்சி ஓகே நான் பைத்தான் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பைத்தான் அப்படின்ற நேம் வச்சுக்கிட்டாரு. இப்போ கரண்ட்லி பாருங்கள் ட்ராப் பாக்ஸ் ஹெட்குவார்ட்டரில் இவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச இந்த ப்ரோக்ராமிங் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக வேற விட்டுட்டாரு, எல்லாருமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தானை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார், ஓகேங்களா? இப்போ இவரோட இன்வென்ஷனில் இருக்கிற இந்த பைத்தான் தான் நாம் வந்து படிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ், நிறைய டெவலப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய விதமான லைப்ரரிஸ், நிறைய விதமான பிளக்இன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி இந்த பைத்தான் லாங்குவேஜை ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த விக்கிபீடியா பேஜுக்கு போங்க, இவரை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள் இங்கே நாம் பைத்தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், கூகுளில், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பைத்தான் இல்லாத ஒரு இடமே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த பைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை நார்மலாகவே நீங்கள் பைத்தான் டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், பைத்தான் வெப்சைட் டவுன்லோட் பண்ணலாம். பைத்தான் டவுன்லோடுன்னு கொடுங்க, ஓகேங்களா? நீங்கள் பைத்தான் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பைத்தானோட ஒரிஜினல் வெப்சைட் வந்துடும், ஓஆர்ஜி வெப்சைட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.7.3 ஸ்டேபிள் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களோட ஓஎஸ் வந்து விண்டோஸ் ஓஎஸ்ஸோ, லினக்ஸ் ஓஎஸ்ஸா, மேக் ஓஎஸ்ஸா, எதாக இருந்தாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் டவுன்லோட் பண்ண மாட்டேன். நான் வந்து அனகோண்டா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள் அனகோண்டா பைத்தான்.
ஆக்சுவலி அனகோண்டா அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பைத்தானில் இருக்கிற எல்லா லைப்ரரி பேக்கேஜஸையும் சேர்த்து இதில் வந்து இந்த டூல் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன், லைப்ரரியை ஈஸியாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த டூலில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் 3.7 வருஷன் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதில் இன்பில்ட்டாகவே எல்லா பேக்கேஜஸும் வந்ததுனால நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணும் அது இன்ஸ்டால் பண்ணும் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் என்னோட ஓஎஸ் வந்து விண்டோஸ் ஓஎஸ், இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் 64-bit ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் 32-bit ஓஎஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 2.7 வெர்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 3.7 லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்காக நான் இந்த 64-bit கிராஃபிக்கல் இன்ஸ்டாலரை நான் கிளிக் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஒரு exe ஃபைல் ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு கீழே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, இது நீங்கள் டவுன்லோட் ஆகட்டும். நாம் வந்து இப்போ ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக நான் மாறணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன நான் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு பேசிக்கான சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் போதும், அந்த லாஜிக்கல் திங்கிங் நாலேஜ் இருந்தால் போதும், ப்ளஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அண்ட் தென் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தானில் வந்து லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ் அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பைத்தானில் நிறைய ஃபேமஸான லைப்ரரிஸ் இருக்குது, நம்பை, பாண்டா, மேட் பிளாட் லைப்ரரி, சிபான், இந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லைப்ரரிஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போக நம்மளோட இந்த வீடியோ சீரீஸில் பார்ப்போம். எல்லா சனிக்கிழமையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 or 3 weeks மேக்ஸிமம் ஒரு 5 weeks்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, 5 weeks மீன்ஸ் 5 days ஆக்சுவலி இது நியூஸில் நான் கேள்விப்படும்போது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஏப்ரல் மாதம் 2019 வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் நாம் யூஸ் பண்ணுற பேக்கேஜஸை பேஸ் பண்ணி ஆன்லைன் மீன்ஸ் சேட்டலைட்டில் இருக்கிற பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் இருக்க பிளாக் ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதை நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஆர்டிக்கல் நான் படிக்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா பைத்தான் ஸோ இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி இதோட இமேஜஸில் நான் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலோட ஃபோட்டோ, இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோன்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல கோடி லைட் இயர்ஸ் தாண்டி தான் இந்த பிளாக் ஹோல் இருக்குது. அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. நீங்க ஸ்பேஸ்ல இருந்தாலும் அவ்வளவு தூரத்துக்கு உங்களால பார்க்க முடியாது. ஆனா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் டெலிஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து பாத்தீங்கன்னா பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி இந்த போட்டோவை ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. பாருங்க இவங்க தான் அதை ஜென்ரேட் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த ஜென்ரேட் பண்ணும்போது அந்த வர அவுட்புட்டை வந்து ஒரு செல்ஃபியா எடுத்து இவங்க வந்து ஃபேஸ்புக்ல போட்டாங்க. இதை ஃபேஸ்புக்ல போட்டே பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாசா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்து ஆமா இது பிளாக் ஹோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் விஷயங்கள் எல்லாமே எனக்கு இதில் பாருங்கள். இதில் இன்னொரு பிக்சரும் நான் பார்த்தேன். அவங்க இத்தனை ஹார்ட் டிஸ்க், இது வந்து ரொம்ப கம்மி, நிறைய ஹார்ட் டிஸ்கில் டேட்டாஸை எடுத்து ரெண்டர் பண்ணி அதில் நிறைய பிளகிஸ் நிறைய லைப்ரரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் இந்த ஒரு விஷயத்தை ரெண்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பிளக் இந்த மாதிரி இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாம் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதை போக போக நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்கள் என்னோட அனகோண்டா டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனே ஒன் பை ஒன் நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் மாதிரி நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க நெக்ஸ்ட் கொடுக்குறேன், அண்ட் தென் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஐ அக்ரி கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார் மீ நான் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் லேண்ட் கனெக்ஷனில் இருந்து மல்டி யூசர்ஸ் இல்லை நம்ம அக்கௌண்ட் மல்டி அக்கௌண்ட் நம்ம கிட்ட சிஸ்டமில் இருந்ததுன்னா அவங்களுக்கும் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் தென் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் ரிக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 GB கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேம் அந்த ட்யூட்டருக்குள்ளேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட்
பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எல்லா விதமான ப்ளக்இன்ஸும் ஓகேங்களா, ப்ளக்இன்ஸ் அண்ட் தென் லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொடுத்துரும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பைத்தானும் கம்பல்சரி இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் இன்கேஸ் ஆர் யூஸ் பண்ணாலும் இந்த அனகோண்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேக்கேஜ் மேனேஜர் அவ்வளோதான் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பைடர் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஸ்பைடர் அண்ட் ஜூபிட்டர் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பாண்டா இதெல்லாம் வந்து பாருங்கள் இன்னும் போக இந்த மேட் பிளாட் லைப்ரரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம போக போக பார்க்கலாம். பாருங்க இது ஒன் பை ஒன்னாக எனக்கு இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு லைப்ரரிஸும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு எனக்கு அந்த 3GB லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. சி கோலன் என்னோட சி டிரைவில் பார்த்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ணலாம். சி டிரைவில் பார்த்தீங்கன்னா நான் யூசர்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டருக்குள்ளே அனகோண்டா அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்டோர் ஆகிட்டுருக்கு அனகோண்டா 3. அந்த லைப்ரரிஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதை நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் அரௌண்டு ஒரு 3.5GBக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜஸ் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். இது மினிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்கள் சிஸ்டமில் எடுத்துக்கும். உங்கள் சிஸ்டம் ஸ்பீடு பொறுத்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா. நான் இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. அந்த டெம்பரவரி டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அனகோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 1500+ பைத்தான் ஆர் டேட்டா சோர்ஸ் இருக்குது. இது நீங்கள் பைத்தானுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ இதை பாருங்கள் ஒரு கமெண்ட் ப்ராமிட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு கமெண்ட் ப்ராமிட்டில் ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பாருங்கள் விசுவலைசேஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், ஆனால் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டா இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாமே இன்பில்ட்டாக அதில் வந்திருக்கு. நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் சிங்கர்னைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு தலைவலியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு அனகோண்டா அப்படின்ற இந்த ஒரு டூல் வச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டூல். இன்கேஸ் இது வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் கூகுள் இந்த மாதிரி இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பே பண்ணி வாங்கி அந்த என்டர்பிரைசஸ் எடிஷன் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, இதை நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க. லான்ச் அனகோண்டா கிளவுடுன்னு இருக்கு. இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஸோ நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பைடர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இதில் அந்த அனகோண்டா நேவிகேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்டார்ட் மெனுவில் பாருங்கள் நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு நேவிகேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஃபஸ்ட் இந்த லோகோ ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டலேஷனால் கொஞ்சம் இன்ஸ்டலேஷன் ஆடிங் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றா வந்துகிட்டு இருக்கு. இது லோட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே லோட் ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. இது நாம வந்து என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூபிட்டர் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அந்த நோட் புக் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஐபை இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸ்பைடர் இருக்குது. நான் ஏற்கனவே விஷுவல் கோடு வச்சிருக்கனால இதில் விஷுவல் கோட் எனேபிள் ஆகிடுச்சு. ஆர்ட் ஸ்டுடியோ இருக்குது. அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்னால என்னோட பழைய வெர்ஷனுக்கு இது மேட்ச் ஆகல. வேற ஒன்றும் இல்லை, ரீஇன்ஸ்டால் கொடுத்தது இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நான் வந்து ஸ்பைடரை லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நோட் புக் இது வந்து வெப் இன்டர்ஃபேஸ் மாதிரி வரும். இதை நம்ம போக போக பார்ப்போம். இதில் நான் ஸ்பைடர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நான் லான்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஸ்பைடர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பேக்கேஜையும் நம்ம முடிக்க போறோம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஸ்பைடர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3. இந்த 3rd வெர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. இதில் ஐபைத்தான் கன்சோல் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து ஒரு கார்னரில் நீங்கள் உங்களோட கோடிங்கையும் இன்னொரு கார்னரில் உங்களோட அவுட்புட்டையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கோட்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இங்கே இந்த இடத்துல நீங்கள் டெம்பரவரியாக உங்களோட கோட்ஸ் எல்லாமே டைப் பண்ண முடியும். இது கமெண்ட் லைன் இது. இந்த இடத்துல கன்சோல் அவுட்புட்டு, நீங்கள் கன்சோல் அவுட்புட் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் IN அப்படின்னா இன்புட் சொல்லுவாங்க. இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ 10+10 அப்படின்னு கொடுத்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக OUT அவுட்டுங்கிறது 20 அப்படின்ற அவுட்புட் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. இல்லை நாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான் நான் ரன் பண்ணணும், நான் ஒரு ஃபைலில் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அந்த புது ஃபைலில் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A=10, P=20. இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு C=A+B அப்படிங்கிறத போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சியை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நான் அந்த சியை வந்து உள்ள நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவுட்புட்டில் இந்த ஃபைலை சேவ் பண்ணுமான்னு கேட்குது. நான் வந்து என்னோட சிஸ்டம் லொக்கேஷனில் நான் பைத்தானில் சேவ் பண்ணுறேன். பைத்தான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. YTHOR இந்த லொக்கேஷனில் நான் சர்ச் பண்ணுறேன். 00
இன்ட்ரோ நான் வச்சுக்கிறேன், இன்ட்ரோ டாட் பிஒய், ஓகேங்களா. இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரன் கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும், சரிங்களா. 13 அவுட்புட் வந்துருச்சுங்களா. எனக்கு இதில் இன்னொரு விஷயம் வந்து பாருங்கள், இது கோட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நார்மலாக ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு மூணு வேரியபிள் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுவோம், இவங்க ரெண்டே லைனில் ஸ்வாப்பிங்கை முடிக்க முடியுதுல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் லைனில் போட்டுக்கலாம், இது எனக்கு இப்போ வேண்டாம், ஸோ நான் கமெண்ட் லைனில் பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் இந்த இந்த இடத்துல நான் வந்து ஒரு புது கோட் எழுதுறேன், ஏ காமா பி ஈக்குவல் டு 25,35 வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங்னா, ஏல 25 பி 35 ஸ்டோர் ஆகிடும், ஓகேங்களா. இது நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்ட் போடுறேன், ஏ வேல்யூ கூடவே எனக்கு பி வேல்யூ வரணும், ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், கமானா இங்கே கன்கார்டினேஷன் மாதிரி ஒர்க் ஆகும், சரிங்களா. இப்போ இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட்டில் ஏ அண்ட் பி வேல்யூ உங்களுக்கு ரெண்டுமே 25, 35 பிரிண்ட் ஆயிருக்கும், சரிங்களா. இந்த கார்னரில் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதே இந்த விஷயத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ, இந்த மாதிரியும் நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவுட்புட் செக் பண்ணி பாருங்கள், டோட்டலாக மாறி இருக்கும் பாருங்கள். என்னென்னா ஸ்வாப்பிங், பிஃபோர் ஸ்வாப்பிங் 25,35 இருந்தது, இப்போ 35,25 அப்படிங்கிறது உங்களுக்கு மாறிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ரெண்டே லைனில் நீங்கள் ஸ்வாப்பிங்கை ஈஸியாக நீங்கள் போட முடியும், ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம வந்து நம்மளோட பைத்தான் சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு சப்போர்ட்டிங் டூல்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படியெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த அஞ்சு நாள் மீன்ஸ் அஞ்சு வாரத்தில் எவ்ரி சாட்டர்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸை முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அட்வான்ஸாக டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க பிளகின்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, அது ரியல் டைம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இருக்கிற டேட்டா செட்ஸை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஆன்லைன் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கண்ட்ரியோட டேட்டா செட் நிறைய ஆன்லைனில் இருக்குது, ட்விட்டர் டேட்டா செட் இருக்குது, ஃபேஸ்புக் டேட்டா செட்ஸ் இருக்குது, அப்புறம் நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஷெட்யூல் டேட்டா செட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் டேட்டா செட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஆன்லைனில் எப்படி சர்ச் பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம போக 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 பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சனிக்கிழமை அடுத்த பைத்தான் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.